பாடம் ஒன்று இகர வரிசை அறிவோம். கற்றல் விளைவு என்ன அப்படின்னா, உயிர்மை எழுத்துக்களோட ஒலி வரி வடிவங்களை எப்படி அடையாளம் காண போகிறாங்க, அதை எப்படி படிக்க போகிறாங்க, எழுத போகிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இகர வரிசை. கற்பித்தல் நேரம். இணைத்து சொல்வோம். இக்கன்ற மெய் எழுத்தும் ஈங்கிற உயிரெழுத்தும் சேர்ந்தா கீங்கிற உயிர்மை எழுத்து உருவாகுது. இத கரும்பலகையில எழுதி இதனோட ஒளி எப்படி இருக்கும் அப்படின்றத உச்சரிச்சு காட்டணும். இதே போல மெய் எழுத்துகள் ஒவ்வொன்றும் உயிரெழுத்து ஈயோட இணைத்து அதனோட ஒளி எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லி காட்டுங்க. பயிற்சி நேரம். இணை செயல்பாடு. சொல்லி அடிப்போம். ரெண்டு குழந்தைங்களை கூப்பிட்டு முதலாவதா இருக்க குழந்தைய தன்னோட இரண்டு கைகளையும் படத்துல காட்டியிருக்க மாதிரி விரிச்சு காட்ட சொல்லுங்க. ரெண்டாவதா இருக்க குழந்தைய வந்துட்டு முதல் குழந்தையோட ரெண்டு கைகள்ல தன்னோட கைகளால தட்டி இக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ ரெண்டாவதா இருக்க குழந்தை தன்னோட இரு கைகளையும் ஃபர்ஸ்ட் குழந்தை விரிச்சு காட்டினது போல காட்டி முதல் குழந்தை ரெண்டாவதா இருக்க குழந்தையோட கைகள்ல தட்டி ஈ அப்படின்னு சொல்லணும். இப்போ ரெண்டு குழந்தைகளும் தன்னோட கைகளை மேலே உயர்த்தி ஒருவர் கையில ஒருவர் தட்டி கி அப்படின்னு சொல்லணும். அடுத்ததா இங்கு ஈ கீ அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி அடுத்தடுத்த உயிர்மை எழுத்துக்களுக்கு விளையாடி மகிழ செய்யுங்க. தனிநபர் செயல்பாடு ஒன்று. கீ முதல் நீ வரை கண்டுபிடிப்பேன், வட்டமிட்டு எழுதுவேன். செய்தித்தாள், அழைப்புதல் இது போன்ற பொருட்களை மாணவர்களுக்கு கொடுத்து கீழிருந்து நீ வரைக்கும் அவங்க எந்த எழுத்தை அடையாளம் கண்டாலும் அந்த எழுத்தை வட்டமிட்டு குறிப்பிட்டு எழுத வைக்கணும். தனிநபர் செயல்பாடு இரண்டு. எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். கிளி, சிலந்தி, கரடி, கணினி, நிலா, மிளகாய், மயில், எலி, அரிசி, விசிறி, இந்த மாதிரி இருக்க சொற்களை கரும்பலகையில் எழுதி ஒவ்வொரு சொல்லும் அறிமுகம் செஞ்சு எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. படிப்போம், எழுதுவேன். மேலே கொடுத்துருக்க சொற்களை படித்து மாணவர்களை அவங்களோட குறிப்பேட்டில் எழுத வைக்கணும். எடுத்துக்காட்டுக்கு கனி, தம்பி, சிங்கம், ஆணி, இந்த மாதிரி நீங்கள் சொற்கள் தரீங்க அப்படின்னா அதை மாணவர்கள் அவங்களோட குறிப்பேட்டில் எழுதணும். மதிப்பீடு. மதிப்பீட்டு வினாக்களை மாணவர்கள்கிட்ட காட்டியோ இல்லை கரும்பலகையில் எழுதியோ விடைகளை குறிப்பேட்டில் எழுத வைக்கணும். கற்றல் அடைவு பெறாத மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் திரும்பியும் பயிற்சி கொடுக்கணும். எழுத்துக்களை இணைத்து சரியான எழுத்தை அடையாளம் காண்பேன், இந்த மாதிரி மாதிரி வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இதை தன்னார்வலர் மாணவர்களை அவங்களோட குறிப்பேட்டில் எழுத வைக்கணும். ஒவ்வொரு பாட முடிவுலையோ மதிப்பீட்டு வினாக்களை முடிச்ச அப்புறமா அடைவு திறன் அட்டவணையில் மாணவர்களுக்கு டிக் குறியிடணும் அப்படின்றத நீங்கள் சொல்லணும்.